தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்பு இயேசுவே, இந்த நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்விற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் எங்கள் வாழ்வையும் நாங்கள் எடுக்கின்ற சகல செயல்களையும் நீர் ஆசீர்வதித்தாலும் எங்களை வழி நடத்தும் இயேசுவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகிற்கெல்லாம் அரசர் என்கிறதை நாம் மாட்சிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, இயேசுவை உலகத்தினுடைய மதிப்பீடுகளோடு, இந்த உலகத்தில் இருக்கிற அரசர்கள் எதிர்பார்க்கின்ற அரசர்களுடைய மதிப்பீடுகளோடு பார்க்கும் பொழுது இயேசுவை ஒரு அரசன் என்று சொல்ல முடியுமா என்கிற கேள்வி வருகிறது. ஏனென்றால் ஒரு அரசன் என்றால் அரசன் அவனுக்கு படைபலம் இருக்க வேண்டும், அவனுக்கு கோட்டை இருக்க வேண்டும், புகழ் இருக்க வேண்டும், அவனை பார்த்து நடுங்க வேண்டும், எதிரிகள் பயப்பட வேண்டும், அவன் பிறர் மீது வெற்றி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இயேசுவை அரசர் என்று சொல்ல முடியாது. இயேசு அரசரைப் போல பிறக்கவில்லை, இயேசு ஒரு அரசரைப் போல வாழவும் இல்லை, இயேசு ஒரு அரசரைப் போல இறக்கவும் இல்லை. அவருடைய பிறப்பை பார்க்கிறோம். ஒரு மிகவும் ஏழையாக ஒரு மாட்டு கொட்டிலே அவர் பிறந்ததை பார்க்கிறோம். அவருடைய அம்மா அப்பாவிற்கு அவருக்கு நல்ல உடையை கொடுக்க கூட முடியவில்லை. ஒரு வெள்ளை துணியிலே பொதிந்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது ஒரு சுற்றித் திரிந்த ஒரு போதகராகத்தான் வாழ்கின்றார். அவருக்கு வீடு கூட இல்லை. அவருடைய சீடர்களுக்கும் தனக்கும் கூட மக்கள் கொடுத்த அந்த சொற்ப பணத்திலிருந்து வாழ வைக்கிறதை பார்க்கிறோம், வாழ்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு தச்சனுடைய பிள்ளையாக அவர் வாழ்ந்ததைத்தான் நாம் பார்க்கின்றோம். அவருடைய சாவை பார்க்கிற பொழுது கூட மிகவும் பரிதாபத்திற்குரிய உரியவராக, வெட்கத்திற்குரியவராக, ஒரு பெரிய குற்றவாளியாக சிலுவையிலே அவர் இறக்கிறதை பார்க்கிறோம். அரசனை கூட அவரை தண்டித்து சாகடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னுடைய சீடர்கள் கூட அவரை கைவிட்டுவிட்டு ஓடவும், அவரை மறுதளிக்கவும், அவரை காட்டி கொடுக்கிறதுமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒரு தோல்வியை தழுவின, இந்த உலகத்திலேயே தோல்வியை தழுவி இறந்தவர்களுடைய பட்டியலிலே முதலிடத்தை பெறுகின்ற ஒரு மனிதராகத்தான் அவரை பார்க்கின்றோம். உலகம் இப்படித்தான் அவரை பார்க்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை எப்படி நாம் அரசர் என்று சொல்ல முடியும், நீங்கள் எப்படி அவரை அரசர் என்று சொல்ல முடியும் என்று மக்கள் கேட்கிற பொழுது நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? அன்புக்குரியவர்களே, இயேசுவை அரசர் என்று நாம் சொல்லவில்லை, கிறிஸ்துவர்களாகிய நாம் இதை கண்டுபிடிக்கவில்லை, விவிலியம் சொல்கிறது. விவிலியம் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இதை அறிக்கையிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். தானியேல் புத்தகம் 7:14 இயேசுவினுடைய அரசாட்சி அறிக்கையிட்டதை பார்க்கின்றோம். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவு இராது. அவரது அரசு அழிந்து போகாது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதை போலவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கபிரியேல் வானதூதர் கன்னி மரியாளிடம் தோன்றி பேசுகிற பொழுது இப்படியாக அவர் சொல்கிறார். அவருடைய அரசாட்சியை முன்னறிவிக்கின்றார். லூக்கா 1:32 அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்கிறதை நாம் படிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சாகிற பொழுது, அதாவது இயேசு பிறந்த பொழுது, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவரை அரசராக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். மூன்று ராஜாக்கள் இயேசுவை தேடி வந்து ஏறுது மன்னனிடத்தில் இப்படியாக சொல்கிறார்கள். அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? விண்மீன் இழக்கண்டோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். மத்தேயு 2:2
மூன்றாவதாக பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சாகிற பொழுது ஒரு கல்வன் நல்ல கல்வன் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். விவிலியம் சொல்கிறது லூக்கா 24:42 இயேசுவே நீர் ஆட்சியுரிமையிலே வரும்பொழுது நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று ஜெபிக்கிற அந்த நல்ல கல்வனை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அரசராக யூதர்களையும் நினைத்து பார்க்க பிலாத்து செய்தான். பிலாத்து சொல்கிறான், உங்கள் அரசனை நான் விடுதலை செய்யட்டுமா என்று கேட்கிறான். கடைசியிலே இயேசுடைய சிலுவையிலே அவன் நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் என்றுதான் அவன் எழுதி வைத்தான். ஆகவே அவர்களே இப்படி இயேசுவை அரசராக பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். 1925 December 11 திருத்தந்தை 11 பத்திநாதர் இந்த திருவிழாவை ஏற்படுத்தினார். உலகமெல்லாம் இந்த திருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அரசராக நினைத்து பார்க்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். அவருக்கு காரணம் இருந்தது. இது அவர் ஏற்படுத்தினது இல்லை, அவர் நினைத்து பார்க்க இந்த உலகம் கொண்டாட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதற்கு காரணம் இருந்தது பிரியமனே, அந்த காலகட்டத்தினுடைய கட்டாயமாக அது இருந்தது. அதுதான் முதல் உலகப்போர் முடிந்திருந்த காலகட்டம். அப்பொழுது என்ன பார்த்தோம், முதல் உலகப்போர் எப்படி நடந்தது என்பதை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே ஒரு சிலர் நான் தான் உலகையே ஆள வேண்டும் என்று பல ஜனங்களை காவு கொடுத்து இரத்த வெள்ளத்திலே அவர்கள் தங்களை அரசர்களாக முடிசூட்டு கொள்ள அவர்கள் முனைந்திருந்த ஒரு காலம். அந்த முதல் உலகப்போர் முடிந்த அந்த கட்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்றால், ஹிட்லர் முசோலினி போன்ற மன்னர்கள் எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து தங்களை மீண்டும் பேரரசர்களாக முடிசூட்டி கொள்ளவும் இந்த உலகத்தை ஆளவும் அவர்கள் மிகப்பெரிய போர்களை சாவை மீண்டும் முன்னிறுத்தி அவர்கள் உருவாகி கொண்டிருந்த காலம் அது. அந்த காலகட்டத்திலே உலகம் அரசர்கள் தலைவர்கள் இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும், அவர்தான் உண்மையான அரசர் என்பதை 11 பத்திநாதர் நினைத்து பார்க்க ஆசைப்பட்டார். பிரியமான்களே, எலினா தீவிலே இந்த உலகத்தினுடைய ஒரு பேரரசர் நெப்போலியன் அரசர் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் ஒரு பேரரசர், உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த உலகிலே தலை சிறந்த பேரரசர் என்று கேட்டார்கள். அதற்கு நெப்போலியன் சொன்னார், இந்த உலகம் பல பேரரசர்களை பார்த்திருக்கிறது, அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் என்று, ஆனால் எல்லாரையும் மறந்துவிட்டது. ஒரு நாள் இந்த உலகம் என்னையும் மறந்துவிடும், ஆனால் இந்த உலகத்திலே ஒரு பேரரசர் இருக்கிறார், அவரை உலகம் மறக்கவே இல்லை. அவரை உலகம் நினைக்கிறது, அவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆட்சி உரிமைக்கு என்றுமே முடிவராது, ஏனெனில் அவர் நிலங்களை ஆள்வதில்லை, அவர் மனங்களை ஆளுகிறார், அவர் இதயங்களினுடைய அரசராக இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு நெப்போலியன் உடனே பதில் சொன்னார். நினைத்து பார்க்க கூட இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பேரரசராக கொண்டாடுகின்ற நமக்கு இயேசு விடுக்கிற செய்தி இதுதான். முதல் செய்தி, இந்த உலகமே ஒரு தலைவன் ஒரு அரசன் என்பதற்கு நான் புதிய அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு அரசன் என்பவன் ஆட்சி செய்கிறவன் அல்ல, அவன் பணி செய்கிறவன். ஒரு அரசன் என்பவன் அதிகாரம் செலுத்துகிறவன் அல்ல, அவன் அன்பு செலுத்துகிறவன். ஒரு அரசன் என்பவன் அழிப்பவன் அல்ல, அவன் உருவாக்குகிறவன். ஒரு அரசன் என்பவன் மக்களை சாவு கொடுக்கிறவன் அல்ல, தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய வாழ்வையை கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்க துடிக்கிறவன் தான் அரசன் என்று இயேசு கிறிஸ்து என்றார் வாழ்ந்து காட்டி சொல்லுகிறார். இரண்டாவது, அரசாட்சியினுடைய தூண்களாக இன்று இருப்பது புகழ் வெற்றி. இதைத்தான் இன்றைய அரசாட்சிகள் சொல்லுகின்றன. ஆனால் இயேசு சொல்வது ரோமையர் 14:17 நாம் பார்க்கிறது, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களுடைய மதிப்புக்கு உரியோராயும் என்றும் இருப்பர்.
ஆகவே இப்படிப்பட்ட விழுமியங்களோடு மதிப்பீடுகளோடு அரசாட்சி செய்கிற எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு அரசனும் என்றென்றும் நினைத்து பார்க்கப்படுவான், அவன்தான் பின்பற்றப்படுவான் என்பதை இயேசு கிறிஸ்து இன்று ஆணித்தரமாக நமக்கு அறிக்கையிடுகிறார். இன்றைய நாளிலே இயேசுவை அரசராக நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவர் சொல்வது, ஒரு அரசன் எதிரிகளை வெற்றி கொள்வதை விட தன்னையே அவன் வெற்றி கொண்டிருக்க வேண்டும், இந்த உலகத்திலே நல்ல பண்புகளிலே அவன் வாழ்ந்து விட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசு அற்புதமாக சொல்வது, எல்லா அதிகாரங்களும் தோற்கும், எல்லா அதிகாரங்களும் மறக்கப்படும், ஆனால் அன்புதான் ஜெயிக்கும், அன்பு தியாகம் என்றும் நினைத்து பார்க்கப்படும். ஆகவே பணங்களையும் நிலங்களையும் பிடிப்பதற்காக நாம் முனையாமல் இதயங்களிலே அன்பினால் இடம் பிடிப்பதைத்தான் உயர்ந்த சாதனையாக எண்ண வேண்டும் என்று இயேசு என்று சொல்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, இந்த உலகத்தினுடைய அரசர்களைப் போல அல்லாமல் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ரோமையர் பிலிப்பியன்ஸ் 2:10 நாம் இப்படி படிக்கிறோம், அவர் தெய்வமாய் இருந்தும் மனிதனாக உரு எடுக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார், அவர் ஒரு அடிமையின் கோலம் கொண்டு சாவையே ஏற்றுக்கொண்டார், அதுவும் சிலுவையே சாவையே ஏற்றுக்கொண்டார். இப்படி தன்னையே அவர் வெறுமையாக்கி கொண்டார், தன்னையே தாழ்த்தி கொண்டார். ஆகவே தான் கடவுள் அவரை உயர்த்தினார். எப்படி அவரை உயர்த்தினார் என்றால், இயேசுவனுடைய நாமத்திற்கு எல்லா கால்களும் வணங்கும், இயேசுவனுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள் என்று சொன்னார். இயேசுவனுடைய ஆட்சி உரிமைதான் என்றுமே நிலைத்திருக்கும், உயர்த்தி பார்க்கப்படும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் சாதாரண வகையிலே கூட ஒரு தலைவராக இருக்கலாம், நமக்கு கீழும் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாரிடத்திலும் நாம் இயேசுவனுடைய தன்மைகளோடு நாம் தலைவராக இருக்க வேண்டும், இயேசுவை மாட்சிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு நாம் பயப்படுகிறோம், நாம் அஞ்சுகிறோம், நாம் தோற்றுவிடுவோமோ, நம்மை எல்லாரும் தூற்றி விடுவார்களோவோ என்கிற ஒரு அச்சத்தோடு இருக்கிறோம். இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து அரசர் நம்மிடத்திலே சொல்வது, நீங்கள் நேர்மையாக தைரியமாக நல்லது செய்வதற்கு பயப்படாதீர்கள் என்று நம்மை தூண்டுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்திலே நம்முடைய இல்லத்திலே அரசராக உயர்த்துவோம், அவரையே நாம் பின்பற்றுவோம், அவரையே பின்பற்ற சொல்லி நம்முடைய வாழ்வினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் பிறருக்கு அறிக்கையிடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் மாட்சிமைப்படுத்தப்படுவாராக, அவரது ஆட்சி என்றென்றும் நிலைப்பதாக, இந்த உலகத்திலே அவருடைய அரசு வருவதாக என்று ஜெபிப்போம். இயேசுவே, அன்பு தெய்வமே, எங்களுக்காக உம்முடைய உயிரையே தியாகம் செய்து எங்களை வாழ வைத்த தெய்வமே, இன்றும் இந்த உலகை ஆட்சி செய்கின்ற தாட்சிக்குரிய எங்களுடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் எல்லாருடைய மனங்களிலும் அன்பு ஆட்சி செலுத்தட்டும், தியாகம் ஆட்சி செலுத்தட்டும், நீதி ஆட்சி செலுத்தட்டும். ஆண்டவரே, நீரே இந்த உலகத்தினுடைய அரசராக இருந்து எல்லா மக்களையும் மகிழ்ச்சியிலே வாழ வைத்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய அன்புக்கும் உம்முடைய வழிகாட்டுதலுக்கும் உம்முடைய முன்மாதிரிகைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்தும் அன்பு இயேசுவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் நாமத்திலே ஆமேன்.